பட்ஜெட் 1.5 lakhs ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு 6 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பைக்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அந்த மாடல் தான். இந்த வண்டியோட ரேட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். இது வந்து ஒரு 160cc கட்டைகள் வரக்கூடிய ஒரு வண்டி தான். உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க்கு டுவல் டிஸ்க்கு ஸ்பெஷல் எடிஷன் மூணு வேரியன்ட் வந்து கிடைக்குது. ஃபேமிலிக்கு இந்த பைக் நல்லாயிருக்கும். இப்போ இதோட இன்ஜின் பவர்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 17.3 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 14 வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிங்கிள் சென்று ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் கூட வருது. 12 liter வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 45 வந்து அந்த ரேஞ்சில் கிடைக்கும். டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 115 km வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சென்னல் ஏபிஎஸும் இருக்குது, டியூன் டிஸ்க்குமே இருக்குது. டைம் பார்க்கும்போது ரெண்டுமே டிபிஎஸ் தான். ஃப்ரண்டில் டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியலில் மோனோசாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 145 kg. உங்களுக்கு கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் தான். லைட் செட்டர்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ரேஞ்சில் வந்து மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க, அர்பன் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ரைன் மோடுன்னு. இந்த வண்டியோட ரேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1.40 lakhs 1.45 lakhs உள்ள வந்து வரும். வேரியன்ஸ் தங்குற மாதிரி அதோட ரேட் வந்து இருக்கும். அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V. உங்களுக்கு இதோட ரேட்டு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக்கை பார்த்துலாம். உங்களுக்கு வந்து பிரேக்கர்ஸ் பார்னு பார்க்கும்போது 20 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 17 வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிங்கிள் சென்று ஆயில் கூட்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் கூட வருது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 12 liter வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்தது. இந்த மைலேஜ்னு பார்க்கும்போது 38 அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். டாப் ஸ்பீடுனு பார்க்கும்போது 130 km வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டூன் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. டயர்னு பார்க்கும்போது 2 mm தான். ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியர்னு பார்க்கும்போது மோனோடிப், அதாவது மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 152 kg வந்து வருது. உங்களுக்கு கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் தான். மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம் வந்துருது, எல்இடி டெய்ல் லைட்டும் வந்துருது. இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ரேட்டுன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வந்து, அதாவது 1.50 lakhs to 1.65 lakhs குள்ளே இதோட விலை வந்து இருக்கும். வேரியன்ஸ் தகுந்த மாதிரி அந்தந்த ரேட் வந்து இருக்கும் சரிங்களா. அடுத்தா பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹோண்டாவில் ஹார்னெட் 2.0. இதோட ரேட்டை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. இதோட பிரேக்கர் ஸ்பார்னு பார்க்கும்போது 17.0 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 16 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 184cc இன்ஜின் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர், ஏர் கூல்டு, 5-speed கியர் பாக்ஸ் கூட வருது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். மைலேஜின் பார்க்கும்போது 45 அந்த ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். 12 liter வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்க்கும்போது 130 km வந்து இருக்காங்க. டூன் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து 2 mm ஸ்டேர் தான் கொடுக்குறாங்க. ரியர் ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து ES64 கொடுக்குறாங்க. அதுவே ரியர்னு பார்க்கும்போது மோனோசாக் கொடுத்துருக்காங்க. 142 kg ஓவரால் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல் டிஜிட்டல் தான். லைட் செட்டர்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட்லாம் வந்துருது, எல்இடி டெய்ல் லைட் வந்துருது. உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஹோண்டாவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ஹார்னெட் ரொம்ப பிரபலமான மாடல். இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.55 lakhs கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹோண்டாவில் எக்ஸ்பிளேடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைக் தான். இதோட ரேட்டை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் இருக்குது, டுவல் டிஸ்க்குமே இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனோட வந்து இது வந்து இருக்குது. இது வந்து 160cc கேட்டகரியில் வரும். உங்களுக்கு வந்து இதோட பிரேக் ஸ்பேர்னு பார்க்கும்போது 13.6 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும் 14.7 வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரண சிங்கிள் சென்று ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸோட இது வருது. ஃபீல் இன்ஜெக்ஷன் தான். 12 liter வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50 வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கிடைக்கும். டாப் ஸ்பீடுனு பார்க்கும்போது 115 km வந்து வச்சுருக்காங்க. டயர்னு பார்க்கும்போது 2 mm டயர் தான். ரியர் வந்து ரேடியல் டயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டெலிஸ்கோபிக் இருக்குது. ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மோனோசாக் டைப் வந்து வந்துருது. ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 143 kg கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் தான். லைட் செட்டர்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட்லாம் வந்து வந்துருது, எல்இடி ஹெட் டெய்ல் லைட்டும் வந்துருது. இப்போ இதோட ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 1.40 lakhs 1.45, அதாவது 1.5 lakhs அந்த ரேஞ்சு வந்து வந்துடும். இதுக்கு முன்ன சொன்ன ஹார்னெட் 2.0 விலை வந்து 1.50 lakhs to 1.60 lakhs கிட்ட வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம். அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு. உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல் வச்சு வரும். இதோட ரேட்டை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக்கை பார்த்துக்கலாம். இதோட பிரேக்கர் ஸ்பேர் பார்க்கும்போது 18.8 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 17.3 வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர், ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸோட வருது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 13 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 40 அந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 115 km டாப் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. டூன் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது ஸ்போக் வீல் வச்சு வரக்கூடிய ஒரு வண்டி தான். டயர்னு பார்க்கும்போது டியூப் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 21 inch, ரியரில் பார்க்கும்போது 18 inch வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்னு பார்க்கும்போது ரெக்டாங்கிளர் ஸ்விங்காக ஃபித்து மோனோசாக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. 158
கேஜ் வந்து ஓவரால் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சோல்னு வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் வந்துடும். எல்இடி ஹெட்லேயும் வந்துடும், எல்இடி ஹெட் ரேட்டும் வந்துடும். உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் நேவிகேஷன் சப்போர்ட்னா அது வந்து இருக்குது. இந்த இதோட ரேட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1.55 லேக்ஸ் கிட்ட வந்து வரும். கடைசியாக பார்க்க போகிற பைக் என்னென்னா பஜாஜ் பிராண்ட்லேருந்து பல்சர் N250. இதில் F250 ஒன்று இருக்குது. நான் சொல்ல போகிற பைக் N250 மாடலு. இதோட ரேட்டை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இதோட ஸ்பெக்கை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதோட பிரேக் ஸ்பேர்னு பார்க்கும்போது 24 வந்து கொடுத்துருப்பாங்க. டார்க்னு வந்து 21 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 250cc என்ஜின் கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி தான். உங்களுக்கு வந்து 2 வால்வு 2 சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸோட வருது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். 14 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜின் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 35 எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீடுனு பார்க்கும்போது 135 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிசோட வருது. டீம் டிஸ்க் ஆப்ஷனுமே இருக்குது. டயர்னு பார்க்கும்போது டெல்மி டியூப் பஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் டெலிஸ்கோபி கொடுத்துருக்காங்க. ரியர்னு பார்க்கும்போது மோனோசாக் டைப் வந்து வந்துருது. ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 162 kg வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்சோல்னு பார்க்கும்போது டிஜிட்டல் வந்து ஆன்லாகில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்இடி கட்டாக வந்துடும், எல்இடி டைலைட்டுமே வந்துடும். இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும்னாக்க 1.62 அந்த ரேட்டில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்.